மாநில எல்லைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் மாவட்டங்களுக்கு இடையில் இருப்ப பயணிப்பதற்கே இ பாஸ் வேண்டியது இருக்குது அப்போது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு வந்து ஒரு பெருந்தொற்று பறைவிடக்கூடாது அப்போ அதில் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்போது கொரோனாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் ஒரு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் உதவி என்ற பெயரில் செய்யக்கூடியவை அரசியலாக ஆகிவிட்டால் அது அரசுக்கு இந்த கொரோனா எதிர்ப்பு பொருளை மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் அதுதான் திரு சீனிவாசனுடைய வாதம் இந்த ஞானோதயம் உங்களுக்கு எப்போ வந்தது ரெ நைட்டு ரெண்டு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு பிரியங்கா காந்தியினுடைய ஆஃபீஸுக்கு உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு மெசேஜ் அனுப்புது நீங்கள் வந்து ஆயிரம் பஸ் அனுப்புனீங்கன்னா அந்த பஸ்ஸோட நம்பர்லாம் கொடுங்க அப்படின்னு இவங்க நாங்கள் அனுப்புறதுக்கு தயார்னு அனுப்புகிறாங்க அந்த நம்பர்லாம் கொடுக்குறாங்க உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லா பஸ்ஸையும் லக்னோவுக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க பிறகு அந்த ஆஃபீஸில் இருந்து என்ன கேட்குறாங்கன்னா எங்க எல்லா பஸ்ஸையும் எதுக்கு லக்னோவுக்கு அனுப்பணும் எங்கே போகணுமோ அங்கே தானே போகணும் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து எதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்ட பிறகு அப்புறம் ரெண்டு லொக்கேஷனை கொடுத்து அதை சொல்கிறாங்க சரி எல்லாத்து பஸ்ஸையும் நீங்கள் வந்து பார்டருக்கு கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க பார்டருக்கு வருது அதுக்கு பின்னால் தான் இவங்க செக் பண்ணுறாங்க இந்த விஷயம் நடக்குது உங்களுக்கு ஆயிரம் பஸ்ஸு வரும்னு உங்களுக்கு தெரியாதா ஆயிரம் பஸ்ஸுக்கு நம்பர் கொடுத்த போது தெரியாதா அப்போ அப்போல்லாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஆயிரம் பஸ்ஸு கேட்டாங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது இதை நீங்கள் டோட்டலாகவே பாருங்கள் ஒரு இயல்பாகவே இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கிட்டத்தட்ட எதிரிமாட்டு எதிரி நாட்டு மக்களை டீல் பண்ணுறது மாதிரி பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் கவனித்தா மட்டும்தான் இதை சொல்ல முடியும் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் எண்பத்தஞ்சு சதவீதம் ரயில்வே ஃபேரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு லாவ் அகர்வால் என்கிற சுகாதாரத்துறை துணை செயலாளர் அறிவிச்சாரா இல்லையா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா எங்கள் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஒரு கோடி ரூபா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாங்கள் கொடுத்த பிறகு தான் நீங்கள் இந்த நிலைமைக்கு போனீங்க சரி அதை பயன்படுத்தினீங்களா அதை பயன்படுத்தலை மாறா நீங்கள் அதை அரசியல்னு சொன்னீங்க ஒன்று நீங்கள் பணம் கொடுத்துருக்கணும் இல்லை அவங்க கொடுத்த பணத்தை பயன்படுத்தியிருக்கணும் அரசு அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை பாராட்டி புலம்பெயர் தொழிலாளர்கள் கொண்டு போவதாக இருக்கட்டும் அல்ல சுகாதாரத்துறை பணிகளாக இருக்கட்டும் நிதி பகிர்வு இந்த கொரோனா காலகட்டத்தில் அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை பாராட்டி அதை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணைந்து பயணியுங்கள் அதை நீங்கள் இதுவரைக்கும் செய்யவே இல்லைன்னு தான் சினிவாசன் கேட்குறாரு நீங்கள் அதை செய்யல இதை செய்யல இதை நாங்க செய்கிறோம் நாங்களே இதை செய்ய வரோம் என்றெல்லாம் கேக்குறீங்க ஆஃப் கோர்ஸ் பாஜகவின் செய்து தொடர்பாளர்கள் இதே முதல் கேள்வி வாத்தல் கூட கேட்டாங்க நீங்க எதிர்க்கட்சிகள் வந்து பஸ் கொடுக்கலாமே எதிர்க்கட்சிகள் அவங்கள அழைச்சிட்டு போனாமே ஆஃப்ஸோஸ் நிதி அமைச்சர் நிர்மல சீத்தாராமேனு கூட கேட்டார் அவ்வளோ அக்கறை இருப்பவர்கள் அவர்களோடு பெட்டி பிடிக்க தூக்கிட்டு நடக்கலாமேன்னு கேட்டார் ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகள் உதவி செய்யலாமே என்று கேட்கிறார்கள் ஆனால் உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவியை நீங்கள் அரசியலாக்கி விடுகிறீர்கள் அப்படிங்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்குது நீங்கள் அரசியல் ஆக்காமல் அந்த உதவிகளை செய்ய முடியாதா எப்படி அரசியலாக்காம எப்படி நீங்கள் பதினேழு பேர் வந்து ரயில் ட்ராக்கில் இறந்து போனாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்கணும்னு நீங்கள் பேசுகிறீங்களா நீங்கள் ஒரு 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 புலம்பெயர்ந்த தொழிலாளியினுடைய குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு இரநூத்தி பதினெட்டு ரூபா எழுவத்தஞ்சி பைசா கொடுத்தீங்கன்னா இது தப்புன்னு சொல்ல மாட்டாங்களா ஏங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அர்த்தம் கேட்குறேன் டெஸ்டிங் கிட்டு வாங்கினா அதை வந்து நீ வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் போட்டிங்களா இல்லையா பிறகு அது ஒட்டு மொத்தமும் கேன்சல் ஆச்சா இல்லையா சரி அதே போல் கடன் வரம்பை அதிகரிக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டால் மாநில அரசுகள் கேள்வி கேட்டால் நீங்கள் எத்தனை நாள் கழித்து ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் கழித்து அதை சொல்லுவீங்க அதில் ஆயிரத்தெட்டு கண்டிஷனை வேட போடுவீங்க எப்போ போடுவீங்க இந்த கடன் வரம்பை நீ உயர்த்த வேண்டுமென்றால் நீ வந்து தனியார் மையத்துக்கு ஒத்துக்கணும் யூனியன் கவர்மெண்ட்டு யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்களில் இருக்கிறதெல்லாம் தனியார் விவசாயிகளுக்கான மானியத்தை எல்லாம் நேரடியாக நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு நீங்க சொல்லுவீங்களா இது உங்களுக்கு இது புதுசு